முனியம்மா, ஏ முனியம்மா, எங்க போய் தொலைஞ்ச? ஒரு காபி தண்ணி கொண்டு வர மாட்டேங்க. எங்கன்னா இருக்கியோ? ஒரு காபி போட்டு எடுத்துட்டு வா, சீக்கிரம் போ. என்னங்க கடந்து கத்திட்டே இருக்கியோ? உங்களுக்கு என்ன வேணும்? ஒரு காப்பி தானா? எப்போ பேர் காப்பி, அதே தான் பேசிட்டு இருக்கியோ? பிள்ளைக்கு வயசாகிட்டே இருக்கு, ஒரு கல்யாணத்தை பண்ணும், ஒன்றும் கிடையாது. சும்மா திங்கிறியா இல்லைன்னா ஏதாவது வேலையை பார்க்குறியா என்னங்க? ஏ பொறுமையா இருடி, நான் என்ன சொல்ல வரேன்னே கேட்க மாட்டேக்கேன். குய்யோ முய்யோன்னு கணச்சிக்கிட்டே இருக்கேன். ஏன், நான் இன்னைக்கு ஒரு நல்ல வரன் தான் பார்த்துட்டு வந்திருக்கேன் பாத்துக்க, அதை பத்தி தான் உன்ட்டு பேசணும்னு வந்தேன். ரொம்ப களைப்பா இருக்கு, ஒரு காப்பி போட்டு வாரியா? என்னங்க சொல்லுறியோ நீங்க? ஒரு வரன் பார்த்துட்டு வந்திருக்கீங்களா? என்ன வரனு என்னன்னு சொல்லுங்களேன், நானும் கேட்க காபி பறவை குடிக்கலாம். என்னங்க, எந்த ஊர் மாப்பிள்ள, எப்படி இருப்பாரு, என்ன ஏது, எல்லா விஷயத்தையும் சொல்லுங்க, கேட்க ரொம்ப ஆசையா இருக்கு பாத்துக்கோங்க. முனியம்மா, அது நம்ம பக்கத்து ஊர் தான் பார்த்துக்க. மாப்பிள்ள மாப்பிள்ள வெளிநாட்டில் வேலை பார்க்காராம். ஃபோட்டோ கேட்டிருக்கேன், நாளைக்கு கொண்டு வரேன்னு சொல்லியிருக்காங்க. நம்ம பொண்ணுக்கு ஏற்ற மாப்பிள்ள தான் முனியம்மா. நல்ல பணக்கார ஃபேமிலின்னு வேற சொல்லுதாங்க. ஸோ நம்ம பூமாரியை கூப்பிட்டு சொல்லிடுவோம். பூமாரி பூமாரி பூமாரி, என் அழகு மகளே, எங்கே இருக்க மக்களே, வாடி. என்னங்க வெளிநாட்டு மாப்பிள்ளைன்னு சொல்லுவீங்க? அப்போ வரதட்சணைலாம் ரொம்ப கேட்பாங்களோ? நகை இவ்வளோ போடுங்க, இவ்வளோ நகை ரொக்கம் கொடுங்கன்னு சொல்லுவாங்களோ? என்னங்க பண்ணுறது, என்ன பண்ண போகிறோம்? இவ்வளோ நாளும் கல்யாணம் கல்யாணம் சொல்லிட்டு இருந்தோம், இப்போ சீக்கிரமாக வந்ததுக்கப்புறம் கொஞ்சம் பயமாலாம் இருக்கு. அட, யாருடி நிற்கிருக்கா இருக்க? நம்ம பிள்ளை இருக்க அழகுக்கு அவைய வரதட்சணை கேட்பாவளா? அதெல்லாம் இல்லை, நம்ம பிள்ளையே இதுக்கு முன்னாலே எங்கேயோ பார்த்தாவலாம். அவள் அவ்வளோ அழகாக இருக்கா அப்படின்னு சொல்லி தான் அவங்க கேட்டிருக்காங்க. வரதட்சணைலாம் ஒன்றும் வேணாம், உங்கள் பொண்ணை மட்டும் தாங்கன்னு மட்டும்தான் சொல்லியிருக்காங்க. அதனால தான் நாளைக்கு மாப்பிள்ளை ஃபோட்டோவெல்லாம் பார்த்து பிள்ளைக்கிட்ட சொன்னோன்னு பிள்ளைக்கு பிடிச்சோன்னா முடிச்சிடலான்னு இருக்கேன். நீ என்ன சொல்லுத? என்ன பண்ணுது மக்களே, நீ இருக்க அழகுக்கு ஒன்று பொண்ணு கேட்டு அவங்களே நிறைய பேர் வராவ பார்த்துக்க. இன்னும் உனக்கு கல்யாணம் முடிக்காமல் இருந்தால் எப்படி? அந்த மாப்பிள்ளை வேற வெளிநாட்டு பையனா, உனையை ரொம்ப பிடிச்சிருக்கான். நாளைக்கு பொண்ணு பார்க்க வந்தாலும் வருவாங்கம்மா. ரெடியாக இரு மக்களே, எனக்காகல்ல அப்போ சொன்னால் நீ கேட்பல தங்கம். பூமாரி, நீ இப்படி இருக்கிறது தான் பார்த்து. இப்போ ஊரில் எல்லா பையலுக்கும் ஒன்றை தான் பிடிச்சிருக்கான். ஊரில் நீ தான் ரொம்ப ட்ரெண்டாக இருக்கேன்னு சொல்லுதாங்க. அதனால தான் அந்த மாப்பிள்ளை உன்னை விட்டுறக்கூடாதுன்ட்டு ஃபாரின்லேருந்து உடனே வந்து உன்னை கல்யாணம் பண்ணிட்டு போகிறதுக்கு வராரு. என்னம்மா, நீ பார்த்து மாப்பிள்ளையை பிடிச்சிருந்துச்சுன்னா ஓகே சொல்லு. மாப்பிள்ளை வரதட்சணைலாம் வேண்டான்னு வேற சொல்லியிருக்காவ. உன்னை படிக்க வைக்காங்களாம், பார்த்துக்கம்மா. உனக்கு யூடியூப் சேனல் வேறு க்ரியேட் பண்ணி தராராம். நீ அதில் நிறைய வீடியோஸ் போடலாம், உன் மேக்கப் வீடியோலாம் போடலாம்மா.